எல்லருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன செய்ய போறோம்னா டைமண்ட் சிப்ஸ் தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். செய்யறதுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 5 எடுத்துர்க்கேன், பூண்டு பல்ல ஒரு 10 ஒரு 5. இத தண்ணி ஊத்தி கொஞ்சமா பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தறேன். மிளகாயும் பூண்டும் வந்து இந்த மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். 1 கப் மைதா எடுத்துர்க்கேன். வெறும் மைதாவிலையும் செய்யலாம், இல்லை வெறும் கோதுமை மாவுலையும் செய்யலாம். நான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது கோதுமை மாவு 1 கப்பு. பொடிய நறுக்கின கருவேப்பிலை, எள்ளு 2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, சால்ட்டு சேர்த்துக்கிறேன், பெருங்காயம் தூள் கொஞ்சம், நல்லா வாசனையாக இருக்குங்க. அதுக்காக தான் நான் பூண்டுலாம் வந்து அரைச்சி போகிறேன். வெறும் மிளகாய் தூளும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பூண்டும் வரும்போது நல்லா வாசனையாக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. ஓமம் இந்த மாதிரி வந்து ஓமத்தை வந்து நல்லா கையில் நசுக்கி போடுங்க, வாசனையாக இருக்கும். சூடு பண்ண எண்ணெய் இருக்குது, நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் அப்படி இல்லைனாக்கா வெண்ணையும் சேர்த்துக்கலாம், வெண்ணெய் உருக்கி அதையும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு கை வச்சு எல்லாமே ஒன்று போல் கலந்துக்கலாம். நம்ம வந்து 1 கப்பு போட்டோன்னா அந்த 1 கப்பிலே வந்து நல்லா இவ்வளோ சிப்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்புறம் தீபாவளிக்கெலாம் அந்த சீசன்லாம் இங்கே செஞ்சு வச்சுக்கலாம். காரம் காரம் செஞ்சுக்கலாம், ஸ்வீட்டும் செஞ்சுக்கலாம். காரத்துக்கு வந்து இந்த சிப்ஸை செஞ்சு பாருங்கள். 1 நாளைக்கு நல்லா கெட்டியாக மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. தண்ணி வந்து ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு வந்து கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எடுத்த மாவை 2 பிரித்து 2 பாகமாக பிரித்து உருண்டை வந்து இந்த அளவுக்கு நான் பிடிச்சி வச்சுருக்கேன். அடுப்பங்கரையிலேயே நம்ம வந்து இந்த மேடமேலேயே தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டில் தேய்க்கலாம், அது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்க்க வேண்டியதாக வரும். அதனால் நான் வந்து இந்த மேடமேலேயே தேய்க்க போகிறேன். மைதா கோதுமை வேறு 2 மாவில் ஏதாவது ஒன்று போட்டு இந்த மாதிரி வந்து மாவை வந்து திரட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிசா நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு தேய்க்கிறோமோ மெல்லிசா அந்த அளவுக்கு சிப்ஸ் வந்து நம்மளுக்கு மொறுமொறுப்பா கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியா இருக்கும். இது மாதிரி கத்தி வச்சியும் கட் பண்ணலாம், சோமாஸ் கட் பண்ணுறோம்ல அதை வச்சியும் கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாங்க. Thank you.
நம்ம கிராஸை தான் இப்போ கட் பண்ண போகிறோம். டைமண்டாக வரணும், டைமண்ட் ஜிப்ஸ்ன்றதுனால அதனால் நான் கிராஸை கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ அப்படியே விட்டு கத்தி எடுத்து ஒவ்வொரு சிப்ஸும் வந்து இந்த மாதிரி வந்து கரண்டியில் வச்சுக்கலாம். எண்ணெய் சூடு பண்ணி இந்த மாதிரி எண்ணெய் காய வச்சு போட்டுக்கலாங்க. ஒன்னோடு ஒன்று ஒட்டும் ஒட்டாதுங்க. பாருங்க நல்லா வெந்து எண்ணெய் எல்லாம் சலசலப்பு அடங்கின பிறகு இந்த மாதிரி சிப்ஸ் நல்லா வெந்து வரும் கலர்ஃபுல்லா. இப்ப நம்ம எடுத்துடலாங்க. எடுத்து தட்டில் வைக்கும் போதே சவுண்டு பாருங்கள், கல கலன்னு சவுண்டு வருது. இந்த மாதிரி வந்து தான் சிப்ஸை வேக வச்சு எடுக்கணும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்னைக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.